தட்டு தட்டி கொடுக்க மாட்டேன் அமைல பண்ணு கூற அமைல பண்ணு உடனடியாக வீடு சுத்தமாக இருக்கணும் திறந்த டிஷ் பண்ணலாமா 1 2 3 இது பேரே வைக்கல செங்கல் கட்டட சரியான ரேஷியோவில் போட்டு இந்த இடம் எனக்கு மறுபடியும் யூ ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி என்ஜாய் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது இது என்னன்னு வந்துட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் லைட்டாக எங்கள் பேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இதுன்னு யூஸ் பண்ணிட்டு இதுதான் பேக்கேஜ் டிசைனு ஒருத்தம் பாருங்கள் உடனே ஐங்கிறேன் பார்த்தீங்களா என்ன பண்ண அன்பாக்ஸ் வந்து அப்பா பண்ணுறேன் நீ இல்லை சரியா ஆ என்ன ஐ ஏமா அப்பாவுக்கே தெரியாதம்மா எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நீ என்னம்மா ஐயேன்னு சொல்கிற குயிக்காக ஸ்பெக்டீட்டில் தான் நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5 லிட்டர் வந்து அந்த டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுற கேப் வந்துருக்கும் சார்ஜ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 5 ஹவர்ஸ் ஆகுன்னு போட்டிருக்காங்க பேட்டரி கெப்பாசிட்டி இது ரன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 25-40 மினிட்ஸ் அட்டு லெவல்ஸ் 2 ஸ்பீடில் இருந்துன்னா டைக்கன் மாடலில் வந்து இந்த மாதிரி ஒரு வேக்கம் கிளீனர் இருக்குது ஆனால் அது வேறு லெவல் ரேட்டு அதேவே வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க மகிழன் பனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சம்பவம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரே ஜாலி ஆயிடுவான் என்ன மகிழன் பன் எந்திரிச்சு எப்படியே பிஸ்கெட் எடுத்து மறுபடியும் பெட்டுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் பிஸ்கெட் எடுத்து சாப்பிடக்கூடாது விட்டவே மாட்டேன் பெட்டில் எடுத்து பிஸ்கெட்டே கொடுக்குமானு அடம் முடிச்சா பிறகு வாங்கிட்டு போன மறுபடியும் சாதிச்சிட்டா பாருங்க இப்போ எந்த வீடு பண்ணணும்னு சொல்லி ஆ சரி ஆன் பண்ணலாமா இங்கே விடுதா சுற்றுதா இங்கேயும் சுற்றுதா ஓகே எடுத்து சரிதா அந்த முடி எடுங்க ஆ முடி எடுக்கணுமா லேடிஸோட முடின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சீமார்ல வந்துடும் எப்படியா கூட்டி கீட்டி கையிலயாவது எடுத்து வச்சுக்கலாம் அந்த குட்டி குட்டி முடி கூட்டுறதுக்குள்ள செம டென்ஷன் ஆகும் குட்டி குட்டி முடியல யாரு என்னோடது மகிழன் பண்ணுதியா மகிழ் குட்டி உழுதான் தெரியல உங்க கை காலில் இருக்க முடி உழுகிற மாதிரியே இருக்கும் நிறையா ஆமா ஆமா எல்லாம் முசு முசுன்னு குறைஞ்சதுதான் நீ விடமாட்டான் என்ன அதுலயே தான் இருப்பான் பாரு டஸ்ட் வந்து மேல இங்க வந்துடும் உடனடிய வீடு சுத்தமா இருக்கணும் மாமா தூங்கிட்டு இருக்க போறாரு எப்பவுமே இல்லை கார் சீட்டில் கீழேலாம் க்ளீன் பண்ணுறதே எப்பவுமே கடுப்பாக இருக்கும் இதுக்கு வந்து மற்ற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் வேறு ஹெட் கொடுப்பாங்க இது இந்த யூனிட் கூட ஹெட் வரல நம்ம இப்போ இதை ஆன் பண்ணி வந்து நம்ம இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் வேறு கொடுத்துருக்காங்க இப்போ நான் ப்ளஸ் மைனஸு பண்ணிங்கன்னா ஹையஸ்ட்டு டர்போ ஸ்பீடில் வச்சுருக்கேன் நான் இந்த இடத்துல ஓட்டுற பாருங்கள் பாருங்கள் அப்படியே டஸ்ட்டெல்லாம் பட்டை கிளப்பிட்டு போகும் பாருங்கள் வேறு இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை பாருங்கள் இந்த நேரம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வச்சு ஓட்டுற பாருங்கள் எங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாதனால ஈஸியாக அந்த ஃபைன் டஸ்ட் வந்து சீட்டில் கீழே வச்சுருக்க அந்த ஷீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர டஸ்ட்டாக இருக்கும் வண்டி எடுத்தால் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு புகை சுற்றிட்டு தான் ஸ்டாப் ஆகுமே வச்சா அப்படின்னா இந்த மிஷின் வண்டிக்கே தனியாக ஒன்று வாங்கணும் போலையே க்ளீன் பண்ணுறது மிஷின்னா மிஷின் டேம்ங்கிறக்கா இப்படியா பார்க்குற இடமெல்லாம் க்ளீன் பண்ணப்படும் எப்படி டஸ்ட்டை வெளியெடுக்கிறேன்னு கேட்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இதுதான் கலெக்ட் ஆகுது இது அப்படியே ஓப்பன்னு வைங்களே அப்படியே ஓப்பனாகி டஸ்ட்டில் கீழே வந்துருமாங்க ஸோ இப்போ வீட்டில் எடுத்தது சின்ன சின்ன இப்போ பஞ்சு முடியில இருக்குது பாருங்கள் அழகாக
ஈஸியாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இது ஒரு தட்டு தட்டிக்கு நீங்கள் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறேன். இது க்ளீனிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து கீழே மாட்டிக்கிறதுக்கு மூணு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் லேப்டாப் அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் க்ளீனரும் என்ன உங்களுக்கு டீட்டெயில் வேணுமோ எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரேஸில் வந்து நீங்கள் பல ரேஸ் போட்டி பார்த்துருப்பீங்க. டைரெக்டாக ஸ்ட்ரைட் அட்டாக் ரேஸ் ஒன்று, சாரி மகிழமன் ரேஸு. மகிழமனோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே கேங்ஸ். ஏன் மகிழமன், என் கூட சேர்ந்து சைக்கிள் ஓடி பழகிட்டியா? டயரில் கைவி கூடாதுமா, வீலருந்து கையிடு. தேவை தடவை டிஷ் பண்ணலாமா? ஒன் டூ த்ரீ. வாரு வாரு, என்ன பண்ணுறாங்க அது? நைந்தா ஆள் வரும். சரி அப்பாக்கு பாய் சொல்லு. அப்பா ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு வந்து சாப்பாடு தயிர் தான், மற்ற நான்வெஜ் புட்டெல்லாம் அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுத்தா அப்புறம் நீ அதை அதை டெய்லி கேக்கு சாப்பிடாது அப்படிங்கிறாரு அப்பா. அதனால் சிலது வந்து ஹார்ஷ் ரியாலிட்டியாக தான் இருக்குது. நம்மளும் டெய்லி நான் சாப்பிட்டு பாடி வச்சு மாதிரி பழகிக்கிறதுக்கு. கொஞ்சம் இப்போதைக்கு மூணு நேரம் சோறு கிடையாது, இது ரெண்டு நேரம் சோறு தான் கிடச்சிட்டு இருக்குது. விளையாட்டு புல் விளையாட்டு விளையாட்டு பழகிடுச்சானா? கை பழக்க அருமையாக பழகிடுச்சு. ஆ, இதுக்கு பேரே வைக்கல. பேர் வைக்கிறது போய் பேர் வைக்கல. நீங்கள் போய் என்ன பேர் வைக்க? ப்ரௌனி. நாய்க்கு பேர் நாய் தான். நாய்க்கு பேர் நாய்ங்கிறது அதுக்கே தெரியாது. அப்புறம் மனசுங்களே, அது என்னமோ கரெக்டு தான். சரி என்ன வைக்கிறது? இது வந்து பெட்டைக்குட்டி. இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா. அது ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ப்ராப்ளம் ஹீட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், செம்மையாக வெளியே இருக்கிற பெட்டைக்குட்டிகள் நாய் வந்து பயங்கரம் சண்டைக்கு உள்ளே ஒரு வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, அப்புறம் குட்டி வேறு பத்து குட்டி போடும். அது எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கிறோம். இது கீழே ஃப்ளோருக்கு வந்து சிமெண்ட்டை காங்கிரீட்டை கலக்கி காங்கிரீட் மாதிரி போட்டீங்க, எப்படி போட்டீங்கப்பா? சல்லியை கரெக்டாக அடுக்கி அது மேலே தேவையான அளவு கலவையை ஈரத்தோடு போட்டு மேலே லேசாக தண்ணி ஊற்றி அப்படியே திம்ஸ் பண்ணோம். திம்ஸ் பண்ணி இதை இறக்கியிருக்குது. அதுக்கடையில் வந்து பெரிய சல்லி, சின்ன சல்லி, ஒன்றரை இன்ச் சல்லி, அது கூட முக்கால் இன்ச் சல்லி லாக்கிங் போட்டு இது ரெண்டையும் போட்டு அடித்து பாலை பிரிக்கக்கூடாது. சிமெண்ட்லேருந்து தண்ணியும் அதிகம் போகக்கூடாது. அடித்தோம்னா மால் லேசாக பால் பிரிங்கி வரணும் பூமியில் போகாமல். அந்த மாதிரி தான் போட்டிருக்குது. சும்மா உயரம் கம்மி தான், உயரம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது. ரெண்டு இன்ச்சு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி இந்த தலை போட்டுப்போ. இது பயங்கர ஸ்ட்ரென்த்தாக செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸ் கிடச்சிருக்கோம், ஃபோனில் எடுத்துட்டுருக்கிறேன். நான் கொஞ்சோண்டு காற்று அடிக்குது பெருசாக. ஒரு மலையை இலையை மூவ் ஆகலை பாருங்கள். அதனால் ஒளிஞ்சிருந்து எடுக்க வேண்டியதாகிடுச்சு. செங்கல் கட்டடை சரியான ரேஷியோவில் போட்டு கல்லை சரியாக நிலச்சி சரியாக பேக்கிங் பண்ணி பண்ணியிருந்தா, க்யூரிங் பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜாயிண்ட்டை நீங்கள் ஒரு ஆணி வச்சு கீழே கோடுதே உழுகணும். புறப்புறனு அந்த ஆணி பேத்துக்கிட்டு உள்ளே வந்ததுன்னா அது பல தப்பு அதுக்குள்ள நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் மொத்தமாக என்ன செய்கிறாங்க, ஏதோ கட்டி மேலே பிளாஸ்டிக் மட்டும் நல்லா பண்ணி விட்டு பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றான். அப்போ வந்து பின்னால் என்ன பண்ணிங்கன்னா, ஆணி கட்டடம் வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸ்ட்ரென்த் இல்லாமல் பல இடங்களில் அது வெடிப்பு வரும், ஈரத்தை உள்ளே உறிஞ்சி கொடுக்கு. லைஃப் கட்டுறதுக்கு மொத்தத்தில் கம்மி. அது ஈரத்தை உறிஞ்சு கொடுக்குற பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அது ஈரத்தை உறிஞ்சு கொடுக்குற செங்கல் வந்து மட்டி பார்த்துறாங்க. ஈர உள்ள வந்ததுன்னா வீடு கேவலமாக இருக்குதுங்கப்பா. நிறைய பேருக்கு அது இங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு தெரியுது இல்லை. பெயிண்ட் எல்லாம் ஃபேட் ஆகிரு பூரா. ஆமாம், பெயிண்ட்டே சும்மா நார்மல் பெயிண்ட்டே ஃபேட் ஆகுது. அதை வந்து வெளியே எடுக்க முடியாது அந்த ஈரத்தை. வருஷக்கணக்கில் அந்த ஈரம் உள்ள நின்றுட்டே இருக்குது. அப்படி செங்கல் ஈரத்தை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் கூலிங்காக இருக்குது. அதுவே வெயில் காலத்தில் தண்ணி உள்ளே இறங்குச்சுன்னா. பர்சனல் டெஸ்ட் இமீடியட்டாக எடுத்து நான் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். இது வந்து காங்கிரீட்டு. காங்கிரீட்டில் சத்தியமாக அது குழந்தை வரக்கூடாது, அது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. டவுட் இல்லை. இப்போ ரெண்டு ஸ்பாட் வந்து நான் பார்த்துருக்கேன் நான். ஒன்று வந்து எம்சாண்ட் வந்து ஒரு 30-40% பவுடர் கண்டிட்டு இருந்தது, அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருந்தது. கீழே லெவலில் அது போட்டோம். அந்த ஸ்பாட்டை சுரண்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல சிமெண்ட்டு நல்ல எம்சாண்ட் போகிற இடத்தையும் சுரண்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல சிமெண்ட் இல்லாத இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நல்ல எம்சாண்ட் இல்லாத இடத்துல இது ஸ்டார்டிங்கில் வந்தது. அப்போ நான் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இறக்கிட்டு நான். அந்த டைமில் வந்து எம்சாண்ட் சரியில்லை, ரொம்ப பவுடர் கண்ட் அதிகமாக இருந்தது. இது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் சுரண்ட இடம், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறப்பாருங்க. இதில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது இந்த ஒர்க்கு. பட் வந்து அந்த எம்சானோட வேலையை அது காமிக்குது உங்களுக்கு. வந்து இது கொஞ்சம் போகுது பார்த்தீங்களா உங்களுக்கு. திஸ் இஸ் பேட் எக்ஸாம்பிள். குட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நல்ல சிமெண்ட்டு,
நல்ல எம் சாண்ட் யூஸ் பண்ண இடம். இந்த இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் இது வந்து நீங்கள் சொல்லட்டுங்க என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு சிவிலில் நிறைய மேட்ரு இருக்குதுங்க. நம்ம வந்து என்ன பொருளை என்ன காம்பினேஷனில் என்ன மாதிரி இதில் அப்ளை பண்ணுறோம், என்ன மாதிரி க்யூரிங் பண்ணுறோம், இதெல்லாம் கான்சென்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் பார்ப்பாங்க. இல்லாதவங்க சரி யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்தா போதும், வடிவேல் சத்யராஜ் காமெடி சொல்கிற மாதிரி தான். ரொம்ப நான் போய் கட்டி அதில் பண்ணி எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு செல்ஃப் தர. இப்போ யாரை கட்டி வச்சா டப்புனு உள்ளதே உட்காந்துக்கலாங்கிற மாதிரி இருந்தால் உட்காந்துக்கலாம். பட்டு நமக்கு தெரியாத அதில் என்ன நடந்திருக்குதுன்னு. பட் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு 30-40 வருஷம் ஆனாலும் நீங்கள் பில்டிங்கில் எந்த மாதிரிமான ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் அப்போ மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப லைஃப் நல்லாகும். வெங்கடேஷ் வந்து டிப்ஸ் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, இங்கே எங்கேயாவது புடப்பாக இருந்துச்சுன்னா சப்போஸ் விழுகும், திமுசு அடிப்போம், திமுசு அடிக்கிறப்ப அதிர்ச்சியில் அது கீழே விழுகிறப்ப இதில் கலக்கும், கலவையில் மண் கலந்தால் அது இதாகிடும். அதனால் ரெண்டு சாக்கை போட்டு அடங்காமல் இப்படி எடுத்து அப்படியே இப்படி தூக்கி மேலே கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடம் அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, இம்ப்யூரிட்டிஸ் கிடக்காம இருக்கும். கலவை கொண்டா டிப் ஷேர்ட் பை வெங்கடேஷ். இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணும்போது கிராக் கிராக்காக இருக்கக்கூடாது. இது ஒரு கிராக் ஆகக்கூடாது. இப்போ வேறு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், இது ரேன் தான் நான் டெஸ்ட் பண்ணேன். டாட்டால் டெஸ்ட் பண்ணவே தேவையில்லை, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இது ஒரு டெஸ்ட் பாஸ்ட்டு. நீ இதையே வந்து உள்ட்டாவாக இன்னொரு டைம் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்த பார்க்கணும். இந்த 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 பக்கம் சைடில் வந்து எதாவது கிராக் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வளைங்க. இதையே வளைக்கிங்களா? இது இந்த இது இது இருக்குல்ல, இந்த இடம் எனக்கு மறுபடியும் யூ ஆகணும். யூ திரும்பி நிமித்த தான் முடியும். அதை நிமித்திட்டு மறுபடியும் ரிவர்ஸா திரும்பி திரும்பி ஆப்போசிட்டா. இது நானே வளைச்சி பார்க்குறது பாசிபிள் இல்லை. இந்த வேலை எனக்கு பண்ண தெரியாது. டாட்டாவோட ஸ்டீலு JSW ஸ்டீலோட ரேட்டெலாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது எப்படி வளைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது? இது வளைக்க ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குல்ல, நைஃபாக இருக்கு, நல்லா இருக்கு. அதான் இது இது வந்து இப்போ நடுவில் வரணும். ஆமாங்க, வளைச்சி நேராக கொண்டு வரணும். ஸோ திருப்பி ரீபெண்ட் பண்ணி பார்த்தது நாங்கள், பர்ஃபெக்டாக எந்த விதமான கிராக்ஸ் இல்லை. ஸோ அதனால் ரேன் இண்டியா வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நாங்கள் முக்கால்வாசி டாட்டா தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த பிராண்டுக்கு நாங்கள் விளம்பரம் போடல, பட் வந்து நான் ஒரு பிராண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதை உங்களுக்கு நான் நல்லா தானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வாங்குற பிராண்டு இது மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது நானே வந்து வளைச்சி பார்க்குறது கஷ்டம். உங்கள் பேர் தாஸ். தாஸ் தாஸ் வந்து பக்காவாக வளைக்கிறது தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சுடுது. ஏன்னா இப்போ வளைக்கிற டைம் எடுத்தது வந்து இது ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு இந்த டிகிரி வளைச்சிட்டு திருப்பி இன்னொரு டிகிரி வளைக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட் தான் ஆச்சு. தேங்க்யூ. அடுத்து இன்னொரு சாம்பிள் வாங்கிட்டு வந்திருந்தது. இது வந்து JSW. இது வளைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? இது ரொம்ப டெம்பராக இருக்குதுல்ல, ரொம்ப டெம்பராக இருக்கக்கூடாது. டாட்டாவோடது இப்போ ரேன் இண்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இது வளைக்கும் போதே தெரியுது சீக்கிரம் கட்டாயிரம் போல இருக்கிற மாதிரி. ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்து வளைக்கிற மாதிரி இருக்குது. விசிபிளாக கிராக்ஸ் எதுவும் தெரியல ஒரு சைடில் வளைச்சதுக்கு, ஆனால் வந்து ரொம்ப டெம்பர் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக பெண்டிங் தன்மை அதுக்கு வந்து இருக்கணும். சேம் இது வந்து 8mm தானே? 8mm ராடு தான். ராடு வந்து இறக்கியாச்சு. எவ்வளோ நாள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இறக்கும்போது கண்டிப்பாக வந்து கீழே வந்து இந்த மாதிரி கட்டையை போட்டு அது மேலே இறக்குங்க. இப்போ தண்ணி மண் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தில் இருக்குது, ஈரப்பாக தான் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும். ஸோ எவ்வளோ கிரவுண்ட் கான்டாக்ட்லேருந்து காப்பாற்றுறீங்களோ கொஞ்சம் இமீடியட்டாக அது வந்து ரியாக்ட் ஆகிறது, ரெஸ்ட் ஆகிறது வந்து கம்மியாகும். இது கொஞ்சம் மேலப்பில் மலைச்சாரல் பட்டதுக்கு லைட்டாக ஏறி இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக எடுங்க. நீங்கள் சார் வாங்கி எடுக்கும்போது இப்படி இருக்கிற மட்டும் நல்லா தரன்ட்டு இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உள்ளுக்கிற மெட்டீரியல் பொறுத்து அது தர இருக்குது. பார்க்குறக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும். லைட் அடிச்சு தான் ஆகணும், அப்போ தான் நீ தெரியுதா கண்ணு குசுது.